ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம், விந்தணு குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த்கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. இன்னைக்கு வந்ததுல உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில கொட்டி ஒரு மாதிரி கிளீனான ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா இங்க NLCனால இந்த பிரச்சனைனால சோறு பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, நல்ல சுற்றுச்சூழல் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, விவசாய பிரச்சனை, இங்க எல்லாம் வாங்க. அத்தனை விவசாய சங்கங்களும் வாங்க. என்ன பண்றீங்க நீங்க? எங்க இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க, இந்த அடைப்புக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. வாங்க, களத்துக்குள்ள வாங்க. தமிழக அரசு மேலும் இதை நீடித்தால், இந்த போக்கை நீடித்தால், நிச்சயமாக அந்த பகுதி சிந்து சிங்கூர் நந்திகிராம் போன்ற ஒரு சூழல் அங்கு உருவாகும். இதை நான் இன்னைக்கு நான் எச்சரிக்கிறேன். நான் ஏன்னா மண்ணையும் மக்களையும் விவசாயத்தையும் வேளாண்மையும் பாதுகாக்கிறதுக்கு நாங்க எந்த எல்லைக்குனா நாங்க போக தயாரா இருக்கிறோம். இது எங்களுடைய உரிமை. இது இதை நாங்க விட்டுக் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மண் அழிச்சிட்டு அந்த பாலைவனம் ஆக்கிட்டு நாளைக்கு அடுத்த தலைமுறை எங்களை தான் கேள்வி கேட்பாங்க, எங்களை தான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தில் நாங்க பார்த்துட்டு வரோம். அது எனக்கு ஸ்பெசிபிக்கா எனக்கு தெரியுது எனக்கு என்னன்னு. நான் மட்டும்தான் இன்னைக்கு அதை பத்தி பேசிட்டே இருக்கிறேன். அதனுடைய தாக்கம் இது ஒண்ணு இருக்கு. மிகப்பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் குடிநீருக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் எல்லாம் இருக்குது. அல்ல, அதனால இந்த திமுக அரசு விவசாயிகளுடைய எதிரான போக்கை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள், போதும். இது நான் நிச்சயமா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். இது இன்னைக்கு அடையாள ஒரு கடையடைப்பு வந்து ஒரு ஒரு முதல் கட்டம் தான். இதுக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். நாங்கள் அதனால அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய அன்பான வேண்டுகோளை நாங்கள் விடுத்துகின்றோம். இதற்கு எல்லா கட்சிகளும் வாங்க. இது வந்து இது இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளோட பிரச்சனை, விவசாய பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. ஏன்னா இதுக்கு அப்புறம் விட்டுட்டா அடுத்தது திட்டம் வச்சிருக்கிறாங்க, புதிய வீராணம் நிலக்கரி திட்டம்னு வச்சிருக்கிறாங்க. அந்த புதிய வீராணம் நிலக்கரி திட்டத்தில் என்னன்னா MECL நிறுவனம், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, லிமிடெட்னு இருக்கு. அது வந்துன்னா NLC நிர்வாகம் அவங்க என்கேஜ் பண்ணிருக்கிறாங்க. எதுக்குன்னா அங்கே வீராணம் ஏறி சுத்தி இருக்கிற இடத்துல நிலக்கரி எடுக்கிறது திட்டம். 200 போர்வெல் போட்டு அதுல நிலக்கரி டெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இப்போ அங்க வீராணம் ஏரியனா எதுக்கு நம்ம முன்னோர்கள் வெட்டியிருக்கிறாங்க? நமக்கு வாழ்வாதாரத்துக்கு விவசாயத்திற்கு வெட்டியிருக்கிறாங்க. அடுத்தது இங்க விட்டுட்டு அங்க போய் அங்கேயும் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது சாதாரண பிரச்சனை கிடையாது, இது மிக மிக முக்கிய பிரச்சனை. அந்த மாவட்டத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் ஒரு சிப்காட்டு கெமிக்கல் சிப்காட் ரசாயன கழிவுகளை அங்க வந்து ரொம்ப மோசமா பார்த்தா பிளாக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியான்னு பேர் வாங்கியிருக்கிறது கடலூர் மாவட்டம். அடுத்தது இந்த NLC பிரச்சனை நடுவில் வருது. அப்புறம் அடுத்தது கீழே சைமா, அப்புறம் அங்க 500 ஏக்கர்ல சைமான்னு அங்க அங்க சிதம்பரம் பக்கத்துல அங்க கழிவுகள், என்ன கழிவுகள், சாய கழிவுகள் ஈரோடுல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த கழிவுகளை வந்து அங்க வந்து சுத்திகரிச்சு அதுல கடல்ல விட போறாங்கன்னு திட்டம் அங்க திட்டிட்டு இருக்காங்க. அப்ப என்ன கடலூர் மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அரசாங்கம் புரியல எங்களுக்கு. அதனால இதெல்லாம் இது எங்களுடைய உரிமை பிரச்சனை. இதுல நாங்க எந்த சமரசமும் எங்களுக்கு இல்ல. எங்களோட நோக்கம் ஏன்னா இப்ப என்னன்னா NLC சில பேர் சொல்றாங்க NLC மின்சாரம் கொடுக்குதுன்னு. தமிழ்நாட்டுடைய மொத்த மின்சார தேவைகள் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 18,000 MW, உச்சத்துல போனீங்கன்னா 22,000 MW. 18,000 MW NLC உடைய பங்களிப்பு தமிழ்நாடு எவ்வளவு தெரியுமா? வெறும் 800 MW, அவ்வளவுதான். இந்த 800 MW இவங்க 66 வருஷமா அங்க இருக்கிற மாவட்டத்தையும் மண்ணையும் தண்ணீரையும் விவசாயம் மக்களையும் அழிச்சு வேலையை கொடுக்காம அடிமைகளா அங்க நடத்திட்டு இருக்கிற சூழல நாங்க ஏத்துக்க மாட்டோம். இனியும் நாங்க ஏத்துற நிலையில கிடையாது. அந்த மின்சாரத்தை வேற விதமா நம்ம வாங்கிக்கலாம், பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. அதனால அந்த NLC நிர்வாகம் வெளியேறு. NLC நிர்வாகம் ஆண்டிற்கு 12,500 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர். அதுல கடந்த ஆண்டு உடைய லாபம் எவ்வளவு தெரியுமா? 2,400 கோடி. 2,400 கோடி லாபம் ஈட்டுகின்ற NLC நிர்வாகத்தில் பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய் முதலீடு எங்க பண்ணிருக்கிறாங்க தெரியுமா? ஒரிசா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட்ல. தமிழ்நாட்டில் எந்த முதலீடும் கிடையாது, தமிழ்நாட்டில் எந்த வேலைவாய்ப்பும் கிடையாது, அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இதற்கு திமுக அரசு அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது. இதே அமைச்சர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து NLC எடுத்து போராடினார், இதே அமைச்சர் போராடினார். இப்ப என்ன நிலைப்பாட்டில் மாறிட்டு இருக்காரு அமைச்சர்? எதுக்கு நீங்க எல்லாம் அமைச்சரா இருக்கிறீங்க?
ஒரு நீங்க அமைச்சர் பதவி ஏற்கிறப்போ ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறீங்களா, மக்களுக்காக நான் இந்த அமைச்சர் பதவி ஏத்துக்கிறேன்னு. மக்களுக்காக இல்லாம நீங்க என்ன அவங்களுக்கு கம்பெனிக்கு நீங்க என்ன தரகரா, நீங்க என்எல்சி நிர்வாகத்தை நீங்க என்ன ஏஜென்டா, நீங்க எல்லாம் மாவட்ட ஆட்சியர் அதுக்கு மேல ஒரு படி போயிட்டார். அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் சுத்தமா என்எல்சி ஏஜென்டா மாறிட்டார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை அச்சுறுத்தி பண்றதுலாம் அது எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, எத்தனை 10,000 போலீஸா 20,000 ராணுவத்தை கூப்பிட்டுப்பாங்க, இதுக்கெல்லாம் கவலை இல்லை. உறுதியா நாங்க அங்க களத்துல போவோம், அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை நாங்க நடத்துவோம். இது எல்லா கட்சிகளும் வாங்க, எல்லா அமைப்புகளும் வாங்க, இளைஞர்கள் வாங்க, வணிகர் சங்கம் வியாபார சங்கம் வாங்க, எல்லாம் அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. கடலூர்ல கடைகள் வச்சிருக்காங்க, வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்எல்சியில தண்ணி எடுத்தானா கடலூர்ல குடிக்கிறது தண்ணி கிடைக்காது உங்களுக்கு. நாளைக்கு நான் சொல்றது இன்னும் 5-10 வருஷத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சுத்தமா இப்பவே அந்த என்டையர் அந்த கோஸ்டல் ரீஜன் எல்லாமே கடல் நீர் உள்ள வந்துருச்சு, காரணம் என்எல்சி. அதனால இதை தமிழக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும். நிறுத்தி நிச்சயமாக மக்களை அச்சுறுத்தக்கூடாது, நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்று எங்களுடைய கோரிக்கை. வேற வழி இல்லை எங்களுக்கு. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஆதரவு அளிக்க தொடங்கிவிட்டார்கள். நான் மீண்டும் சொல்றது, இது வந்து வெறும் பாட்டாளி மகள் கட்சியோட பிரச்சனை மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளும் வரணும், அது எல்லா அமைப்புகளும் வரணும்னா அதுக்காக தான் நாங்க இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு கடையடைப்பு தான், ஒரு அவேர்னஸ். இப்ப தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு என்எல்சி ஏன் இது பண்றாங்க என்ன பண்றாங்க தெரிஞ்சிருக்கு. ஆனா கடலூர் மாவட்டத்தில் உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 10 மேற்பட்ட விவசாய அமைப்புகள் பார்த்து தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் தலைவர் தேவசிகாமணி அவர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்காரு. மணிமுத்தார் நீர்ப்பாசன விவசாய சங்கம் திரு தங்க தனவேல் அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்காரு. ஃபெடரேஷன் ஆஃப் காவிரி டெல்டா ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் கே வி இளங்குமரன் அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்காரு. இப்ப கட்சிகள் பாத்தீங்கன்னா எஸ்டிபிஐ இயக்கத்தில் அவங்க கொடுத்திருக்காங்க. மனிதநேய ஜனநாயக கட்சி அவங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்புறம் தமிழர் முன்னணி ஆதரவு கொடுத்திருக்காங்க. தமிழ் தேசிய பேரியக்கம் எல்லாம் ஆதரவு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இவங்க இந்த தலைவர்களுக்கு எல்லாமே என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமா வந்திருக்கிறாங்க. இதுல வந்து அரசியல் யாரும் பார்க்க வேண்டாம், எல்லாமே அரசியல் தான் கடைசியில். ஆனாலும் ஏதோ இது நாங்க பண்றோம் நீங்க பண்றோம்லாம் கிடையாது. அதனாலதான் இப்ப நேத்து கூட வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு தலைவர் யாரு முத்தரசன் நினைக்கிறேன், அவர் சொல்றாரு ஒரு இயக்கம் என்எல்சியே வேண்டாம்னு சொல்லுது, அது எங்களுக்கு நிலைப்பாடு கிடையாது, எங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்எல்சி நல்லா செயல்படணும்னு அவர் சொல்றாரு. அவருக்கு புரிதல் இல்லை இந்த பிரச்சனையை பற்றி, புரிதல் இல்லை. என்எல்சி நல்லா செயல்படணும்னா என்ன அர்த்தம்? இப்ப என்எல்சி செயல்படும்னா அந்த மாவட்டத்தை பாலைவனம் ஆக்கிடணுமா? இப்ப 40,000 ஏக்கர் நீ யாரோ போய் பாருங்க, 40,000 ஏக்கர் பாலைவனமா மாறிடுச்சு, ஒரு புல்லு பூண்டு கூட அங்க முளையல இல்ல. அங்க 40,000 ஏக்கர் அழிச்சிட்டாங்க, இப்போ இன்னும் 10,000 ஏக்கர் வச்சிருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு 25,000 ஏக்கர் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதனாலதான் எங்களால ஏத்துக்க முடியல. ஏன் இப்போ அன்னூர்ல கோயம்புத்தூர் பக்கத்தில் அன்னூர்ல வெறும் 1,200 ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் கொண்டு வர தமிழக அரசு முயற்சி செய்த பொழுது அங்க கடுமையா யார் போராடினா? பிஜேபி அண்ணாமலை போராடினாரு, எடப்பாடி பழனிசாமி போராடினார், அங்க எஸ்பி வேலுமணி நேரில் அங்க போனாரு, அது அவங்க சொல்லி அதனால அங்க நிறுத்தி வச்சிட்டாங்க. அப்போ அன்னூருக்கு ஒரு நிலைப்பாடு, நெய்வேலிக்கு ஒரு நிலைப்பாடு. அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னூர்ல என்னன்னா சிப்காட்டுக்கு எடுக்கிறாங்க, சிப்காட்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போறது கிடையாது. அங்க இங்க இந்த என்எல்சினால என்டையர் கிரவுண்ட் வாட்டர் அழிச்சிட்டாங்க. இப்போ உலகத்தில் ரெண்டு ஆர்டிசியன் வெல்லுன்னு இருந்தது, ஒன்னு நெய்வேலியில, அடுத்தது ஆஸ்திரேலியாவில். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கு, ஆனா நெய்வேலியில சுத்தமா போயிடுச்சு. அப்படியே தண்ணூட்டுன்னு சொல்றது, தண்ணி அப்படியே மேல வெளில வரும், கடகால் வீட்டு கடகால் தோணாலே தண்ணி நிற்கும். அப்படி இருந்த இடம் இன்னைக்கு 1,000 போர் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் செலவாகுது. எத்தனை பேர் காசு வச்சிருக்கிறாங்க? இப்ப நான் 2 அந்த நிலத்தை வந்து சரி செய்யறாங்க பாருங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கு, அவ்வளவு பசுமையா காவிரி டெல்டாவில எப்படி இருக்கோ அப்படிப்பட்ட நிலம் அது, நிலம் அவ்வளவு செழுமையா முப்போகம் விளைகிறது. அரிசி நெல்ல இருந்து கரும்புல இருந்து வாழையில இருந்து இன்ஃபேக்ட் முட்டைக்கோசு கேரட் தென்னை மரம் முந்திரி எல்லாமே வர பகுதியில் அது, அதை அழிச்சுட்டு அதை ஒன்ஸ் அவங்களுடைய என்எல்சி எப்படின்னா 500 மண்ணை வெளியில எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற பழுப்பு நிலக்கரி எடுத்து அதை எரிக்கணும். அப்போ அந்த மண்ணு மட்டும் இல்ல, தண்ணி இருக்க மேல தண்ணி இருந்தா அதை உறிஞ்சி எடுத்து கடல்ல வெளியேற்றுறது. எங்கேயாவது பார்த்திருக்குமாமா
இந்த காலத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத காலத்துல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை உறிஞ்சி கடல்ல வெளியேற்ற திட்டத்தை உலகத்துல பார்த்திருக்கிறோமா? இந்த நெய்வேலி நிறுவனம் இதை 60 ஆண்டு காலமாக செய்து வருகிறது, இன்னும் செய்ய துடிச்சிட்டு இருக்குது. இனியும் நம்ம பொறுக்கணுமா தான் என்னுடைய கேள்வி. அது அது ஒரு விதமான அரசியல் அவங்க பாக்குறாங்க, நான் அப்படின்னு பாக்கல. இப்ப நேத்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டுருக்கிறார் நிலத்தை கையப்படுத்தக்கூடாதுன்னு. திரு சீமான் அவர்கள் நேற்று அறிக்கை விட்டுருக்கிறார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. என்னுடைய நோக்கம் எல்லாம் வாங்க, இதுல ஏதோ நான் பேர் எடுத்துக்க போறோம் அவங்க பேர் எடுத்து அப்படி இல்லை. அதுக்காக நான் நிச்சயமா நான் போகல. இதை நாங்க 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம், இப்ப உச்சத்துக்கு போயிட்டு இருக்குது. அதனாலதான் நாங்க தொடர்ந்து நாங்க ஏதாவது கையில் எடுத்தோம்னா நிச்சயமா அது வெற்றி பெற வருகின்ற நாங்க விட போறது கிடையாது. அதுதான் எங்களுடைய தன்மை. அது மத்தவங்கள சில பேர் அடையாளத்துக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நாங்க பண்ண மாட்டோம், எங்களுக்கு தெரியாது அதெல்லாம். இது எல்லாமே வரணும் அதுல. அதுதான் எனக்கு புரியல. அது இந்த கேள்வி அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்எல்சி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, போராட்டம் பண்ணாரு, என்எல்சி வெளியேறுன்னு சொன்ன முழக்கம் போட்டாரு. இன்னைக்கு என்எல்சி உடைய ஏஜென்டா செயல்பட்டு இருக்காரு. அந்த மக்களை அச்சுறுத்தி எல்லாம் கொடுங்க, நிலத்தை கொடுங்க, ஒரு பக்கம் காவல்துறை வச்சுக்கிட்டு அச்சுறுத்தி அப்புறப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் ஏத்துக்க முடியாதெல்லாம். அதுதான் முதலமைச்சர் விளக்கம் சொல்லணும். முதலமைச்சர் விளக்கம் சொல்லட்டும், அவங்க நிலைப்பாடு என்ன? ஒரு பக்கம் நீங்க விவசாய பட்ஜெட்டை போடுறீங்க, ஒரு பக்கம் நீங்க காலநிலை கொள்கையை நீங்க வெளியிடுறீங்க, அடுத்தது காலநிலை செயல் திட்டத்தை வெளியிடுறீங்க, கிளைமேட் ஆக்ஷன் பிளான் சொல்றீங்க, கிளைமேட் சேஞ்ச் பாலிசின்னு சொல்றீங்க, 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யறீங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் விவசாயத்தில் நிலத்தை அப்புறப்படுத்தி, விவசாயிகள் அப்புறப்படுத்தி விவசாய நிலத்தை பிடுங்கி ஒரு மோசமான ஒரு நிறுவனம் என்எல்சி நிறுவனத்துக்கு ஒப்படைக்கிறீங்க. அவன் அதை பாலைவனமாக்கி அது அந்த மாவட்டத்தை அழிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வேண்டியது லாபம் காசு அவ்வளவுதான். இது இது வந்து அதை பத்தி பேசுறதுக்கு இங்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. இதுல யாரு வந்து இது வந்து இது நான் மீண்டும் சொல்வது, இது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது, இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இது இதற்கும் வந்து கட்சிகளுக்கோ அந்த கட்சியை சார்ந்த அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. இது அதனால இதை நாங்கள் உணர்வுபூர்வமா நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பண்ணுவோம். இன்னைக்கு அங்க கிட்டத்தட்ட முழு அடைப்பு அங்க நடந்துட்டு இருக்கு. அதுல காவல்துறையில சில பேரை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு வந்து மக்களை வந்து அவதிப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் கிடையாது. அதனால நான் சொல்லியிருக்கிறேன், இந்த முழு அடைப்பு வெற்றி பெற்று இருக்கிறது, அதை நான் மகிழ்ச்சியோடு நான் சொல்லலன்னு சொல்லிட்டு நான். அது எங்களுக்கு வந்து அப்படி அது அந்த நோக்கம் எங்களுக்கு கிடையாது. அது விழிப்புணர்வு, மக்களுக்கு தெரியணும் எதுக்கு இது பண்றாங்கன்னு தெரியணும். ஆனா அடுத்தடுத்து போராட்டங்கள்லாம் வேற விதமா இருக்கும். நான் சொல்றது சிங்கூர் நந்திகிராம் அளவுக்கு இத போக விடாதீங்கன்னு தான் தமிழக அரசுக்கு நான் சொல்றது. இல்ல அது இயற்கையிலே காலநிலை மாற்றத்தில் கடலூர்ல வருது, அப்புறம் நாகப்பட்டினத்தில் வந்திருக்குது, வேதாரண்யம் வந்திருக்குது, சென்னை வந்திருக்கு, இப்ப சமீபத்தில் வந்து மகாபலிபுரத்தில் வந்து, அதுக்கு வேற அது வருது. ஆனா வந்தது பாதிப்பு அதிகம். இப்போ வெள்ளம் காலத்தில் பாத்தீங்கன்னா, இப்ப கடலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா 5 ஆறுகள் வந்து அங்க கடலில் சேருகின்ற ஆறுகள். எங்க தமிழ்நாட்டில் எங்க மழை பெய்தாலும் பாதிப்பு வந்து எங்க கடலூர்ல தான் பாதிப்பு. இப்ப கெடிலம் ஆறு, தென்பெண்ணை ஆறு, வெள்ளாறு, அப்புறம் மணிமுத்தாறு, அப்புறம் கொள்ளிடம், அந்த கொள்ளிடம் இந்த பார்டர் கடலூர்ல இருக்கு, அந்த இந்த 5 ஆறுகள் அங்க போகுது. அதுல அதுல பாதிப்பு இருக்கு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, மழை காலத்துல என்எல்சி மைன்ஸ் எல்லாமே, இது ஓபன் காஸ்ட் மைன் என்எல்சி, அது மைன்ஸ் எல்லாம் பிளட்டடா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை பெரிய பெரிய ராட்சச பம்ப் அப்படியே தண்ணி வெளியேற்றுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா 18 பேர் இறந்தாங்க. எதனால இறந்துட்டாங்க, அவங்க வீட்டில் வெள்ளம் எல்லாம் அடிச்சுட்டு போச்சு, ராத்திரி அடிச்சுட்டு போச்சு. காரணம் இவங்க இவங்களுடைய போக்கு, இவங்க மனசாட்சி இல்லாத ஒரு நிறுவனம். அதெல்லாம் அங்க ஏதோ மற்றவங்களாம் அடிமைகள் போன்று இவங்க தான் முதலாளிகள். எங்கெங்கயோ பீகார்ல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, அங்கிருந்து எல்லாம் வந்துட்டு இங்க முதலாளித்தனம் பண்ணிட்டு இங்க இருக்கிற சுரண்டி நிதியை எடுத்துட்டு இப்ப அங்க போய் முதலீடு செய்யறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை இல்லை, அங்க இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. அப்புறம் எதுக்குயா நீங்க நடத்துற, நீ எதுக்கு, உனக்கு என்ன பண்ற, உன்னால எங்களுக்கு என்ன பயன், ஒண்ணுமே கிடையாது, அழிவு தான். அதனால இதை தடுத்து, இந்த அழிவை தடுத்து நிறுத்துவதுதான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருடைய கட்சியினுடைய இது ஒரு உரிமை, இது கடமை, இது அதை செயல்படுத்தணும். அது எல்லாரையும் நாங்க பார்க்க போறோம், எல்லா அனைத்து இது சம்பந்தமா இதுக்கு முன்பும் நாங்க கேட்டிருக்கிறோம், இதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்த போறோம். நாங்க எல்லா கட்சிகளும் வரணும், எல்லா விவசாய சங்கங்களும் வரணும். எனக்கு அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். எனக்கு இவ்வளவு நாளா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம், கூப்பிட்டு இருக்கிறோம், விவசாய சங்கங்கள் ஏன் அங்க களத்துல வரல?
இதுக்கு வரலன்னா வேற எதுக்கு நீங்க வர போறீங்க? 25,000 acres வந்து நிலத்தை கையகப்படுத்த அங்க, அதுவும் முப்போகம் அழைகின்ற அந்த மண்ணு, அது கையகப்படுத்த நீங்க வரலன்னா அப்புறம் எதுக்கு நீங்க சங்கங்கள்லாம் வச்சிட்டு இருக்கீங்க?